இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா வித்யாட்ட வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பிஏ பாரடி தேவையில்லாம இந்த விஷயத்துல முத்துவ கோத்து விட்டுட்டு என்னை ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதியாம பயப்பட வச்சுட்டான். ரோஹிணி இப்படி சொன்னது கேட்டு வித்யா இருந்துட்டு, அது சரிடி, ஆனா வந்துட்டு அந்த பிஏ தேவையில்லாம எதுக்காக இப்ப முத்துவ இந்த விஷயத்துல இழுத்து விடணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப ரோஹிணி சொல்றாங்க, வேற எதுக்குடி, என்னை பயமுறுத்தி சீக்கிரம் அந்த காசை எங்கிட்ட இருந்து வாங்குறக்காகத்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான். இருந்தாலும் முத்து இருந்துட்டு இந்த விஷயத்த நான் இதோட விட போறது இல்ல, அந்த லெட்டரை எழுதிருந்து யாருன்னு சொல்லி நானே கண்டுபிடிக்கிறேன் வேற சொல்லியிருக்காண்டி. அப்ப வித்யா இருந்துட்டு, சரிடி இந்த பிரச்சனையை நீ எப்படிதான் சால்வ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப ரோஹிணி இருந்துட்டு, சத்யா வந்து எங்க ஆண்டியோட பணத்தை வந்து திருடிட்டு போன சிசிடிவி வீடியோ பாத்தீங்கன்னா முத்துவோட மொபைல் இருக்குன்னு சொன்னானல்ல, அந்த வீடியோவை மட்டும் எடுத்து நம்ம வீட்டுல எல்லாத்துக்கிட்டே போட்டு காமிச்சாலே போதும், அதை பார்த்துட்டு முத்து மீனாக்கு நடுவில் பிரச்சனை வரும். சரிடி அந்த வீடியோ நீ எடுக்க போய் தான் அன்னைக்கு கடல் கடையில எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு எடுக்க முடியாம போயிடுச்சு, நீ தான் என்கிட்ட சொன்ன, இப்ப மறுபடியும் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி, அதாண்டி சொல்றேன், இந்த டைம் வந்து நான் ட்ரை பண்ண போறதுல நீ தான் எடுக்க போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட வித்யா பாத்தீங்கன்னா பதறிட்டு, ஏ என்னடி சிங்கத்தோட வாயில ஏன் தலையை விட சொல்ற, ஏ என்னடி வித்யா எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது இல்லடி, அது ஒருவேளை நான் முத்துக்கிட்ட மாட்டிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீ ஒண்ணு பயப்படாத, நான் சொல்ற மாதிரி பண்ணு, நீ அவனோட காரை புக் பண்ணி போயிட்டுரு, போகும்போது பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்டா கால் பண்ணணும், என்னோட போன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனோட போனை வாங்கு. அப்ப அவன் போன் கையில வந்த உடனே அந்த வீடியோவை எடுத்து அப்படியே என்னோட நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வித்யா இருந்துட்டு, அது சரிடி, நான் கேட்டா முத்து போனை தருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்டி கேட்டு நீ தான் வாங்கணும், கண்டிப்பா அவன் தருவான் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு பயமா தாண்டி இருக்கு, வேற வழி இல்ல, நான் உனக்காக செய்யற அப்படின்னு சொல்றாங்க. இங்க முத்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் போட்டது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்ன கோயிலுக்கு போய் பாக்குறாரு. அங்க முத்துக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் வராங்க. என்னப்பா முத்து, நீ தான் சாமி கும்பிட மாட்டியே, இங்க என்ன கோயில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நேற்று 4 மணிக்கு ஏதோ ஒரு சாமியார் வந்துட்டு இங்க வந்துட்டு ஏதோ குறி சொல்லிட்டு காசெல்லாம் வந்து வசூல் பண்ணிட்டு இருந்தாராமா. அப்ப அவங்க இருந்துட்டு, ஆமாப்பா முத்து, அவனு சாமியார் கிடையாது, போய் சொல்லி எல்லாத்துக்கிட்டே வந்து உண்டியில் வசூல் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் எல்லாரும் அவனை சேர்ந்து அடிச்சு துரத்தி விட்டாங்க, நான் கூட அந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு, அப்படியானா அந்த வீடியோவை கொஞ்சம் எனக்கு காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை வாங்கி பாக்குறாரு. இவன் நம்ம கிட்ட அடி வாங்கணும்னு ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப அவங்க இருந்துட்டு, என்னப்பா முத்து இவனுக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணா இவன் வந்து சரியான பொறுக்கின, இவன் அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு ரோட்ல ஒரு பாட்டியை வந்து அடிச்சுட்டு நிக்காம போயிட்டான், அந்தானே இவனை அடிச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்த அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிண்ணா இவனை வந்துட்டு எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இங்க முத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சவாரி கால் வரவும் முத்து பாத்தீங்கன்னா கிளம்பி அங்க வந்துட்டு இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வித்யா தான் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு, நீ எங்கம்மா இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு கேப் நம்பர் கொடுத்தா, ஆனா அது நீங்க தான் வருவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இங்க வித்யா பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. எத்தனை வருஷமா வந்துட்டு இந்த மாதிரி கேப் டிரைவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டே வராங்க. ஐயோ போன் வேற சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டா பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு, போன் கொஞ்சம் தரீங்களா, என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அர்ஜென்ட்டா பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, அப்படியா இந்தாங்க சார்ஜர், நீங்க வேணா உங்க போன்ல சார்ஜ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல இல்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும், உங்க போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் முத்து பாத்தீங்கன்னா அவரோட போனை எடுத்து வித்யா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வித்யா பாத்தீங்கன்னா முத்துவோட மொபைல்ல வீடியோ தொலை விட்டு இருக்காங்க. அப்ப முத்து இருந்துட்டு, என்னங்க இவ்வளவு நேரமா கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா என்னோட ஃப்ரெண்டு நம்பர் வந்து ஞாபகம் இல்ல, கொஞ்சம் மறந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ பாத்தீங்கன்னா வித்யா அந்த வீடியோவை கண்டுபிடிச்சிடறாங்க. ஓ ரோஹிணி சொன்ன வீடியோ இதுதானா, சரி உடனே நம்ம ரோஹிணிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அனுப்ப போகவும், இங்க கரெக்டா பாத்தீங்கன்னா முத்துவோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. மீனா வந்துட்டு போன் பண்ணா அவளுக்கு தனியா ஒரு ரிங் டோன் வச்சிருக்கு, அதுதான் கொஞ்சம் போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இங்க வித்யா இருந்துட்டு, இருங்க நான் பேசிட்டு தரேன் அப்படின்னு சொல்லவும், எங்க என் பொண்டாட்டி கிட்ட நீங்க இருக்குங்க பேசுறீங்க, அது எனக்கு வந்து போன் தானே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லு மீனா என்ன விஷயம், இன்னத்துக்கு கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க இன்னைக்கு வந்துட்டு நான் இடியாப்பமும் சிக்கன் குழம்பு வச்ச அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா என்ன விசேஷம், திடீர்னு சிக்கன் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முத்து. இல்லைங்க இன்னிப்ப கொழு வரப்போகுது இல்ல, அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் எல்லாம் சமைக்க முடியாது, அதனாலதான் நான் இப்ப உங்களுக்காக சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க வந்து சாப்பிடறக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. முத்து இருந்துட்டு, ஆ சரி மீனா சரி, அப்புறம் இந்த கொழு வேலையெல்லாம் வேற இருக்குது இல்ல, அதுக்கு உனக்கு ஏதாவது தேவைப்படுதா, ஏதாவது பொருள் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வாங்க வேண்டியது இல்லைங்க, ஆனா வந்துட்டு மாவு மட்டும் தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மீனா நீ காலையிலேயே சொல்லி இருந்த, நானே வந்து எல்லாம் அரைச்சு கொடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அப்ப மீனா இருந்துட்டு, இல்லைங்க காலையில உங்ககிட்ட சொல்றக்கு நான் மறந்துட்டேன், சரி விடுங்க நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா நீ வெயில் இப்படி கொடுத்தது, நீ எதுக்கு வெயில போய் அலையற, விடு நான் வந்து உனக்கு வாங்கி அரைச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து இப்படி போன்ல பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு இங்க வித்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு, மீனா இப்ப என் கார்ல யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என் கூட பூ கட்டுறவங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மீனா பூ கட்டுறவங்க இல்ல, இவங்க வந்து உனக்கு ஃப்ரெண்டு ரோஹிணிக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டு இங்க மீனாக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. அப்ப முத்து இருந்துட்டு, வித்யா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், அப்ப முத்து இருந்துட்டு, மீனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன், அந்த மனோஜ் மிரட்டி லெட்டர் போட்டவன் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மீனா இருந்துட்டு, அப்படியாங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பின்னாடி வித்யாக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஐயோ முத்து என்ன சொல்றாரு, அப்ப வந்து பிஏ இவர் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே கேட்டுட்டு இருக்காங்க.
இங்க முத்து பாத்தீங்கன்னா மீனா நான் மத்த விஷயத்தையெல்லாம் வந்து நான் கூட நேர்ல வந்து சொல்றேன். இங்க வித்யா பாத்தீங்கன்னா அடுத்தது முத்துக்கிட்ட மொபைலை வாங்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறக்குள்ள முத்து பாத்தீங்கன்னா காரை ஸ்டாப் பண்றாரு. ஏன் முத்து காரை நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கவும், என்னங்க நீங்க சொன்ன அட்ரஸ் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க வித்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஐயோ என்னது, கடைசி வரைக்கும் முத்து கூட மொபைலை வாங்கி அந்த வீடியோவை நம்ம எடுக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம கார் விட்டு இறங்குறாங்க. கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரோகிணி வித்யாவுக்கு கால் பண்றாங்க. ஏ என்னடி வந்து வீடியோ அவங்க எடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல ரோகிணி என்ன நான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏண்டி உன்னால இந்த விஷயத்த கூட செய்ய முடியாத, நீ எல்லாம் வேஸ்ட் அடி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏ என்ன ரோகிணி இப்படி சொல்ற, நான் கஷ்டப்பட்டு பேசி முத்துக்கிட்ட அந்த மொபைலை வாங்கிட்டேன், வாங்கி நீ சொன்ன வீடியோவையும் அந்த போன்ல நான் பாத்துட்டேன், அதை அனுப்பலான்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ள மீனா வந்துட்டு அந்த மொபைலுக்கு கால் பண்ணிட்டாங்க. அப்ப உடனே முத்து பாத்தீங்கன்னா போனை எங்க புடுங்கிட்டேன்டி, நான் என்னடி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஒன்னடி நீ சொல்ற மாதிரி முத்து வந்து ஒன்னும் முரடனான ஆளா தெரியல, ஆனா பொண்டாட்டி கிட்ட வந்து ரொம்ப பாசமா பேசிட்டு இருந்தாரு, இதை பார்த்தா எனக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கிட்ட இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு, இண்டி நாங்க என்ன நிலைமையில இருக்க நீ என்னமோ அவங்கள பத்தி இப்படி எங்கிட்டே பேசிட்டு இருக்கேடி வேடி போன அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ரோஹிணி ஒரு நிமிஷம் இரடி இரடி போன வச்சிடாத, நான் கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், அப்ப ரோஹிணி இருந்துட்டு, என்ன உனக்கும் இந்த மாதிரி போன்ல கொஞ்சி பேசுறதுக்கு நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி தரணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்ப நான் கூட சொல்லாம இந்த விஷயத்த நீ கேளு, லெட்டரை எழுதுனது யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஏ என்னடி வித்யா சொல்ற, அதை வந்து முத்து கண்டுபிடிச்சிட்டானா? அப்ப அந்த பிஏவை அடிச்சு மிரட்டி எல்லாம் உண்மையை வாங்கிட்டானடி அப்படின்னு சொல்லி பதறிட்டே கேக்குறாங்க. அப்ப வித்யா இருந்துட்டு, அவன் வந்துட்டு மீனா கிட்ட மத்த விஷயத்தில நான் வந்து நேர்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி போனா கட் பண்ணிட்டான், இப்ப அவன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான், அவன் வரக்குள்ள நீ கொஞ்சம் உசாராயிக்கோ. இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. இங்க முத்துவ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப வீட்டுல எல்லாரும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்காங்க. டே மனோஜ், நேத்து லெட்டரை எழுதி போட்டது நான் தான் சொல்லி எங்க மேல அவ்வளவு பழி போட்ட இல்லடா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், உடனே மனோஜ் இருந்துட்டு, டே நான் பழி எல்லாம் ஒண்ணு போட கிடையாது, நீ தான் அந்த லெட்டரை எழுதியிருப்பேன்னு சொல்லி நான் கரெக்டாக தான் சொன்னேன். அதை கேட்ட முத்து டென்ஷன் ஆகிட்டு, ஏண்டா திரும்ப திரும்ப நீ அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கியா, நேற்று வந்து உன்னை அடிக்காமல் விட்டுறதாண்டா தப்பா போச்சு அப்படின்னு சொல்லவும், உடனே விஜயா இருந்துட்டு, டேய் அவன் மேலே எதுக்குடா கோவப்படுற, எனக்கும் வந்து உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் விஜயா நீ திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிட்டு இருக்க, அவன் தான் லெட்டர் போடலன்னு சொல்லி சொல்றானல்ல, அதை விட்டுட்டு எதுக்கு நீ அவனையே குறை சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப விஜயா இருந்துட்டு, என்னங்க பேசுறீங்க நீங்க, மனோஜ் பிசினஸ் பண்ணி நல்லா முன்னுக்கு வந்துட்டு இருக்கான், அதை பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு இவன் தான் அந்த லெட்டர் எல்லாம் எழுதியிருப்பான், இவனை தவிர வேற யார் இந்த வேலை பண்ணியிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அதை கேட்டு முத்து இருந்துட்டு, அதெல்லாம் நான் ஒண்ணு போட கிடையாது, அதை யார் போட்டாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து இப்படி சொன்னதை கேட்டு இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா, ஐயோ இவன் என்ன சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, என்னப்பா முத்து சொல்ற, அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா அந்த கோயிலுக்கு போய் நான் விசாரிச்சேன், அவன் வந்து உண்மையான சாமியாரெல்லாம் கிடையாதுப்பா, அவன் வந்துட்டு போலியா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான், அது தெரிஞ்சுட்டு அவனை எல்லாரும் கோயிலே போட்டு முத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வீட்டுல எல்லாத்துக்கும் காமிக்கிறாரு. டே இவன் தானடா உன்னை ஏமாத்தினது அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட கேக்கவும், ஆமாண்டா இவன் தான் இந்த சாமியாருதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு, என்னடா முத்து இவனை முன்னாடி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவோ, ஆமாப்பா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஆளை ரெண்டு டைம் பாத்திருக்கேன், ஒரு தடவை பாத்தீங்கன்னா இந்த மனோஜோட கல்யாணத்தப்போ இவன் வந்து என்னோட காரை புக் பண்ணி வந்துட்டு இருந்தான், அப்ப கார்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களை பத்தி இவன் தப்பாவே பேசிட்டு வந்தான், அப்ப கோவப்பட்டு நான் தான்ப்பா இவனை போட்டு அடிச்சேன், அதுக்கப்புறம் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி வேற ஏதோ கொஞ்ச நாள் வந்து கோமால இருந்திருக்கான், இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட மறுபடியும் அவனை நான் பார்த்தேன்ப்பா, ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டியை வந்து இடிச்சிட்டு நிக்காம போயிட்டான், அப்ப நான் தான் அவனை விரட்டி புடிச்சு அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தப்பா. இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா, இந்த ராஸ்கல் சிட்டி வந்து நம்ம கிட்டே போய் சொல்லியிருக்கான், என்னமோ அவனே வந்து அடிச்சு இந்த பிஏவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததா சொல்லி நம்ம கிட்டே போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க முத்து பாத்தீங்கன்னா, நான் அந்த லெட்டரை எழுதினவன் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன், அதை கேட்ட இங்க ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா, ஐயோ அந்த பிஏ மட்டும் இந்த முத்து கையில மாட்டுனா அப்படின்னா இவன் அடிக்கிற அடியில அவன் வந்து எல்லா உண்மையை நம்மளை பத்தி சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.